தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டன. சிறுத்தையே வெளியே வா என பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய போல் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய திருநாள் 1947 ஆகஸ்ட் 15 அன்று கொண்டாடப்படுகிறது. சும்மா கிடைத்ததா சுதந்திரம்? பல லட்சம் பேர் தான் இன்னுயிர் துச்சமர கருதி பல தியாக மனிதர்கள் உயிரை விட்டு சுதந்திரம் வாங்கி தந்ததால் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களது பெயர்கள் வேண்டுமான பதிப்படுகளில் விழுப்பட்டு இருக்கலாம், ஆனால் அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த மண்ணில் தான் கலந்திருக்கிறது. பூமி உள்ள வரையிலும் அவர்கள் மூச்சுக்காட்டு சுற்றி கொண்டேதான் இருக்கும். அவர்களை தான் இந்த நன்னாளில் நாம் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 15 என்றும் சொல்லும் போதே ஒவ்வொரு இந்தியரின் மனது வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் என தேசிய உணர்வோடு பொங்கி பூரிக்கும் நன்னாளினர். தண்ணீர் விட்டு வளர்ந்ததல்ல நம் சுதந்திர பயிர். தன் வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியும் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வாங்கி கொடுத்த இந்நாளில் பெருமை புரியாமல் சிறப்பு நிகழ்ச்சிக்குள் மூழ்கி கிடைக்கிறோமே. இன்னது நாளாக கொண்டாடப்பட வேண்டிய இந்நாள் உன்னாச புயந்த நாளாக மாறிக்கொண்டிருக்கும். அவர்களது நிலையை இளைஞர்கள் நாம் தான் மாற்ற வேண்டும். இளைஞர்கள் கைகள் ஒன்று கூட்டினால் மட்டுமே ஒளி படைத்த வலிமையான சமுதாயம் உருவாக்க முடியும். இன்னொரு காந்தி வருவார் காமராசர் வருவார் என்று இல்லாமல் காந்தியாய் காமராசராய் உத்தமராய் நீதி தவறாமல் வாழ்ந்தோம். நம்மை சார்ந்தவர்களையும் வாழ செய்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமை. வந்தே மாத்திரம் என்னும் வீர சொல்லை தினம் மந்திரம் போல் ஜொலிக்க செய்து நாட்டு பற்றி முதல் செய்வோம். இந்நாட்டின் இளைஞர்கள் சார்பில் நாம் ஒரு சத்திய பிரமாணம் எடுப்போம். என் தந்தை பாரதியின் வழியில் ஜாதி மதங்களாய் பாரோ உன் ஜென்மமே இந்த தேசத்தின் வேதியராயினும் ஏதியராயினும் ஒன்றே. அஞ்சு வேறு குலத்தினராயினும் ஒன்றே. குடைகள் செய்வோம் போலும் படைகள் செய்வோம். ஞாலம் நடுநடுங்க வரும் கப்பல்களை செய்வோம். பஞ்சமோ பஞ்சம் என நித்தம் பரிதவத்தே துஞ்சி மயக்கின்றாரோ அவர் துயர் நீங்க ஒரு வழி செய்வோம். வலிமை படைத்த பாரதத்தை கையில் கோர்த்து உண்டாக்கிடுவோம். இந்நாட்டின் வெற்றி ஒவ்வொரு தனி மனிதன் வெற்றி என் கொள்வோம். வந்தே மாத்திரம், ஜெய்ஹெந்த்.